மோடி உங்களை மாதிரி கிடையாது மக்கள் சோறு இல்லாம உடை இல்லாம செத்து போய் நடந்து போய் செத்துக்கிட்டு இருக்கான். அந்த வலி வேதனை முகத்துல தெரியல. இங்கே வந்து சோறு இல்லை எதுவுமே இல்லைன்றதுக்காக ஒரு வருத்தம் கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்று பேசுறீங்க பாருங்க. இவ்வளோ உலகத்தை வழிநடத்தவும்னு சொல்லி ஒரு காட்சி சீன் போடுறீங்க பாருங்க. நீங்கள் பண்ணுறது வந்து பிரதமர் உரையா இல்லை அது விளம்பரமா? ஒரு பிரதமருடைய உரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாட்டு மக்கள் இன்றைக்கு எவ்வளோ துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தை அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த வலியோடு வேதனையோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழன் உரை போன்றது. மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுனால தான் நாங்கள் திறந்தோம் அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. நாங்கள் உடனே நீட்டு வேணாம்னோம். எங்களுக்கு கோரிக்கை எவ்வளவோ இருக்க, அதெல்லாம் நீ கேட்டீங்க. சாராயத்துக்கு மட்டும் நீ அவ்வளோ என்ன அக்கறை எடுத்து திறக்கிறேன். இப்படி சொல்கிறேன், அவர் லாக்டவுனை வந்துட்டு அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் வந்து திணறாருங்க. மோடி வந்து அவரால் முடியல, அதான் நிஜம். கொரோனாவில் எவ்வளவு உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்சி காலத்தில் மோசமான நிர்வாகத்தினால எவ்வளோ இழப்பு, ரெண்டுத்தையும் பிரித்து தனித்தனியாக காட்டுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொரோனா கணக்கு வச்சுக்கிறாங்க. கொரோனா ஒழிப்பதற்கு என்னன்னு கேட்டால் யோகா பண்ணுங்க. நீங்கள் இன்னமும் அப்படி சொல்கிறேன், கை தட்டுங்க, விளக்கு பிடிங்க, இல்லைன்னா இது மாதிரி யோகா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உலகத்தை நம்ம தான் வழி நடத்துகிறோம். இந்த முகக்கவசம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் உலகத்தை வழி நடத்துவோம். நான் முகக்கவசம் என்று ஒரு மிகப்பெரிய அரசியல் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். குறைந்தபட்சம் ஒரு முகக்கவசம் 10 ரூபா வச்சுங்க. 5 பேர் குடும்பத்தில் இருக்கான், ஒரு நாளைக்கு 50 ரூபா, அப்போ ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா. எந்த தெளிவான முடிவும் இல்லாமல் எதுக்கு இப்படி ஒரு உணர்வு அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. அவர் பேச வராதனால ஒரு பயம் வருது எல்லாத்துக்கும். வணக்கம். சமீபத்தில் இந்த கொரோனா சம்பந்தமாக லாக்டவுன் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது என்று மக்கள் மனசுலேயே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான உரையாற்றுகிறார். அதில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுவது என்னவென்றால், கொரோனாவிற்கு நாம் தான் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஒரு உரையை முன்வைத்திருக்கிறார். மோடியின் உரையை ஒரு சமூக செயல்பாட்டாளராக எப்படி சார் பார்க்குறீங்க? காமெடி குவியலின் உச்சகட்டமான பேச்சு தான் மோடியினுடைய உரையாக நான் பார்க்குறேன். 2.5 கோடி மைக்ரண்ட் லேபர், இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. 2.5 கோடி மைக்ரண்ட் லேபர் அங்கே அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரயில் மோதி 17 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டு அந்த ரத்தம் கூட பாருங்கள், அந்த ரொட்டி துண்டுகளில் படுந்து போய் கிடக்குது. ஆந்திராவில் விஷவாயு தாக்கப்பட்டு 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பஞ்சமும் பசியும் பட்டினியும் இந்தியாவுக்கு சாபகேடாக இந்த கொரோனா அமைஞ்சிருக்கு. மக்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதிகமான கலவரங்கள் நடந்திருக்கிறது, அதிகமான வன்முறை நடந்திருக்கிறது. குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு உலகத்துக்கே நான் தான் வழிகாட்டி நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கைகூட்டி சிரிக்க மாட்டாங்க? உணர்ந்து பேசுகிறாரா என்ன? ஒரு 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 உரை என்பது உண்மையாக இருக்க வேண்டாமா, நிஜமாக இருக்க வேண்டாமா? இவ்வளோ வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, உலகத்துக்கே நம்ம தான் கையை நம்ம தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் கைகூட்டி சிரிக்க மாட்டாங்களா? நம்ம நிலைமை என்ன இருந்துக்கிட்டு இருக்கு? இதில் சொல்கிறாரு நம்ம தான் கொரோனாவுக்காக உலகத்துக்கு மருந்து கொடுக்குறோம். சொல்ல மனசாட்சி எப்படி இருக்கு பிரதமருக்கு? எவ்வளவு பேர் இன்னைக்கு கொரோனா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் அவரே முரண்பட்ட தகவல் சொல்றாரு. என்ன, நம்ம பொருளாதாரத்தில் சரிந்து வருவதற்கு 6 ஆண்டுகள் ஆகுமா? அப்ப 6 ஆண்டு ஆகணும் என்ன அர்த்தம்? உங்களாலே முடியலன்னு சொல்லிட்டீங்க. இந்த பீரியட்ல எங்களால் முடியாது, பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்களே ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு எங்களை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, உன் பொருளாதாரத்தையே
சரி கட்டுறதுக்கு 6 வருஷம் ஆகும் ஆகும்னு சொல்லிவிட்டு உலகத்தை எப்படி வழிநடத்துவ? எப்போ பார்த்தாலும் ஒரு காங்கிரீட்டான பேச்சு இருக்கா. 20 லட்சம் கோடியை நாங்கள் அறிவிச்சிட்டோம். அந்த 20 லட்சம் கோடி எங்கேருந்து வரப்போகுது? பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அப்போ அறிவிச்சிட்டாரு. அறிவிப்பு உற்பத்தியிலேருந்து 10%, ஜிடிபிலேருந்து 10%, சரி எங்கே எடுக்க போகிறீங்க, எப்படி இருக்க போகுது, ஏற்கனவே உள்ள இழப்புகள் எப்படி சரி கட்ட போகிறோம், எந்த தெளிவான முடிவும் இல்லாமல் எதுக்கு இப்படி ஒரு உளறுவது என்பது அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. அவர் அவர் பேச வராதனால ஒரு பயம் வருது எல்லாத்துக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வேணால் அது 8 மணியாக இருக்கலாம், மக்களுக்கு அது 7.5ன்றாங்க. 7.5 என்ன, ஏதாவது வம்புக்கு இழுத்து விட போகிறாருன்னு சொல்கிற வராங்க. இத்தனை இத்தனை லட்சம், ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாரு, 2 லட்சமோ 5 லட்சமோ நாங்கள் ஒரு நாளைக்கு 3 லட்சமோ என்னமோ முகக்கவசம் தயாரிக்கிறோன்றாரு. 120 கோடி மக்களுக்கு இந்த முகக்கவசம் தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு தான் அந்த முகக்கவசம் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு இந்த 120 கோடி விட்டுடுங்க, ஒரு அளவு தோராமல் ஒரு 70 கோடி வச்சுங்க. 70 கோடியாவது ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, முகக்கவசம் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அவள் உற்பத்தி பண்ண முடியுமா? எல்லாரும் முகங்கவசம் அப்படின்னாக்கா அப்போ எல்லா மக்களுக்கும் முகங்கவசம் அணிவதற்கான பட்ஜெட் இருக்கா? ஒரு முகங்கவசம் எவ்வளவு? குறைந்தபட்சம் 10 ரூபான்னு வைங்க. ஒரு முகக்கவசம், முகக்கவசம் என்று ஒரு மிகப்பெரிய அரசியல் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். குறைந்தபட்சம் ஒரு முகக்கவசம் 10 ரூபா வச்சுங்க. 5 பேர் குடும்பத்தில் இருக்கான், ஒரு நாளைக்கு 50 ரூபா, அப்போ ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா. ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபா. அப்போ இங்கே இங்கே கணக்கு பிட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் கணக்கெடுங்க. 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ இவ்வளோ கவசத்துக்கும் 1500 ரூபா ஒரு இது கொடுத்து பார்க்கறதுனா எத்தனை 1000 கோடி வருது கவசத்துக்கு? இந்த பணத்தை வந்து யார் கொடுப்பா? குவாலிட்டியான முகக்கவசம் போடணுன்றாங்க. இப்போ இப்படி எல்லாத்துலேயும் இந்த முகக்கவசம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் உலகத்தை வழிநடத்துவோம், நான் மிகப்பெரிய மீண்டிடுவோம். எந்த ஒரு வார்த்தை தான், வார்த்தை மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது, வார்த்தை ஜாலங்கள் வைத்து கொண்டு ஒரு ஒரு யோகா சிறந்த பரிசு. என்ன பேச்சு? கொரோனாவை ஒழிப்பதற்கு என்னன்னு கேட்டால் யோகா பண்ணுங்க. நீங்கள் இன்னமும் அவர் சொல்கிறேன், கை தட்டுங்க, விளக்கு பிடிங்க, இல்லைன்னா இது மாதிரி யோகா பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உலகத்தை நம்ம தான் வழி நடத்துகிறோம், அப்புறம் இன்னும் இது மீட்பதற்கு வந்து இன்னும் 6 வருஷம் ஆகும், அது வரை கஷ்டத்தான் பட போகிறோம். அதில் அந்த 20 லட்சம் என்பது அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, அது வந்து நிவாரணம்ன்றாரு. என்ன 20 லட்சம் என்பது நிவாரணமாக, ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டுக்கும் நிவாரண வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்குறது எல்லாம் நிவாரணம் சொல்ல முடியாது. அது நிவாரணம் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க, அந்த 20 லட்சம் கோடி என்பது நாட்டின் நிவாரணம். இது பெரிய இப்படி நிவாரணம் சொல்ல முடியும்? அது இழப்பீடா? அது வளர்ச்சிக்காக ஒதுக்குற தொகுதின்னு சொல்ல அமௌண்ட்டும் சொல்ல முடியும், அது நிவாரணம் சொல்ல முடியாது. அப்போ நான் நீங்கள் பிரித்து சொல்லுங்கள், கொரோனாவில் எவ்வளவு உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்சி காலத்தில் மோசமான நிர்வாகத்தினால எவ்வளோ இழப்பு, அது ரெண்டுத்தையும் பிரித்து தனித்தனியாக காட்டுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொரோனா கணக்கில் சேர்த்துறாத, தந்திரமாக பண்ணாத, ரெண்டு பிரித்து காட்டு எங்களுக்கு நஷ்டத்தை காட்டு. கொரோனாவில் உள்ள நஷ்டத்தை தனியாக காட்டு, கொரோனாவுக்கு முன்னாடி உன் ஆட்சினால சீர்கட்டு போனால் அந்த நஷ்டத்தை தனியாக காட்டு. அப்படி தனியாக காட்டினால தான் பண்ண முடியுமே தவிர, திருப்பி வந்து எங்கள் முன்னாடி வந்து ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருவோம்னு சொல்கிறது, உலகத்தை நம்ம தான் வழிநடத்துவோம்னு சொல்கிறது, உலகத்துக்கெல்லாம் மருந்து கொடுக்குறோன்றது. என் கேள்வி, உலகத்துக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு நம்மால் அதிகமாக செத்து போயிட்டு இருக்கா? நான் உலகத்துக்கு மருந்து கொடுக்குறேன், நீ இங்கேயே செத்துட்டு இருக்க, மருந்து இங்கே தானே வச்சுருக்கணும். நாட்டு மக்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றோம். இப்போ மருந்து இங்கே தேவைப்படுற மருந்து நீ எதுக்கு உலகத்துக்கு கொடுக்குற? இப்போ நீங்கள் உலகத்துக்கான பிரதமராக இந்தியாவுக்கு பிரதமரா, எதுக்கு உலகத்தை வழி நடத்தணும்? நம்ம எதுக்கு உலகத்தை வழி நடத்தணும் நான் கேட்குறேன், உங்கள் நாட்டை வழி நடத்துங்க, அது போதும்.
குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னை விட கொரோனா காலம் கூட போயிட்டு இருக்கு. திரும்ப ஒருமுறை 18-ஆம் தேதி வரை ஏதோ பேசுறதாக சொல்றாங்க. ஒருவேளை லாக்டவுன் நீடிச்சுனாக்க இதோட விளைவு என்ன மாதிரி இருக்கும், அல்லது திறந்து விட்டா என்ன மாதிரி? இல்லை, நான் இப்பயும் சொல்கிறேன், அவர் லாக்டவுனை வந்துட்டு அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் வந்து திணறாருங்க. மோடி வந்து அவரால் முடியல, அதான் நிஜம். அவர் என்ன இப்போ 18-ஆம் தேதிக்கு மேலே லாக்டவுன் அனுப்பணும், என்ன இந்த லாக்டவுன் வந்து மெல்ல தளர்த்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஒரே அடியாக தளர்த்திட்டாங்கன்னா விமர்சனம் வந்துடும். இப்போ சொன்னாங்கல்ல, மதுக்கடையை நாங்கள் சொல்லலை, மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுனால தான் நாங்கள் திறந்தோம் அப்படின்னு மதையை சொல்லுது பிஜேபி. மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுனால தான் நாங்கள் திறந்தோம் அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. நாங்கள் கூட தான் நீட்டு வேணான்னோ, எங்களுக்கு கோரிக்கை எவ்வளவோ இருக்க, அதெல்லாம் நீ கேட்டியா? சாராயத்துக்கு மட்டும் நீ அவ்வளோ என்ன அக்கறை எடுத்து திறக்கிற? அப்போ இது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னாக்கா, இந்த இதை வந்து மெல்ல மெல்ல தான் அவங்க திறக்க முடியும். இது வந்து ஊரடங்கினுடைய தளர்வு தான் இது. அந்த ஊரடங்கினுடைய அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் சில விஷயங்கள் தளர்ப்பாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு யதார்த்த நிலை என்னன்னா, நம்மளுடைய மக்கள் தொகை பெரிய அளவில் இருக்குது, நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் குறைவாக இருக்கிறது. என்ன யதார்த்தம்னா, நம்ம உடனடியாக இவங்க வந்து திறந்து விட்டாங்கனாக்கா அது இன்னும் இந்த சமூக இடைவெளியை வந்து பயன்படுத்த முடியாது. உதாரணம், பெஸ்ட் உதாரணம் சாராய கடை. சாராய கடையை திறந்து விட்டோடனே எவ்வளோ பேர் 3-4 கிலோமீட்டர் நின்று சாதனை படிக்கிறான் சாராய கடை வரிசையில். என்னைக்காவது ஓட்டுக்கு அப்படி நின்றுருக்கானா? இன்றைக்கி ஒரு லைனை காட்டுங்க, இந்தியாவில் டாஸ்மாகுக்கு நின்ன மாதிரி எலெக்ஷனுக்கு இப்படி ஆர்டராக நின்ன ஒரு லைனை காட்டுங்க. இதை தாண்டி இன்னொன்னு சொல்கிறேன், ரேஷன் கடைக்கு அரிசி பருப்பாக கூட இப்படி தூரம் நின்னதில்லை. அப்போ இந்த மக்களுடைய இந்த இன்னசென்ட் தனத்தை, இந்த அறியாமையை, இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இவ்வளோ அறுவடை பண்ணுறாங்க. இது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெல்ல மெல்ல தளர்த்துவாங்க. அதுக்கான தந்திரம் தான், உடனே தளர்த்தி ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எங்கே பழி வந்துருன்றதுக்காக தான் அது தந்திரமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு பிரதமருடைய உரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாட்டு மக்கள் இன்றைக்கு எவ்வளோ துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தை அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த வலியோடு வேதனையோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழன் உரை பூண்டு இருக்கணும். 17 பேர் அங்கே ரயிலில் மோதி செத்து போனதுக்கு ஒரு அனுதாபம் கிடையாது, ஒரு அஞ்சலி கிடையாது. இங்கே வந்து ஆந்திராவில் விஷவாய் தாக்கி போட்டுருக்கா அஞ்சலி கிடையாது. மைக்ரண்ட் லேபர் இவ்வளோ அவதிப்படுறாங்கன்றதுக்காக மன்னிப்பு கிடையாது. எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து சோறு இல்லை எதுவுமே இல்லைன்றதுக்காக ஒரு வருத்தம் கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒன்று பேசுகிறீங்க பாருங்கள், இவ்வளோ உலகத்தை வழிநடத்தவும் சொல்லி ஒரு காட்சி சீன் போட்டுறீங்க பாருங்கள். நீங்கள் பண்ணுறது வந்து பிரதமர் உரையா இல்லை, அது விளம்பரமா? அது விளம்பரம் தான். ஒரு விளம்பரப்படத்தில் நடிப்பது போன்று தான் அவர் நடிச்சுட்டு போகிறார தவிர, அந்த ஆத்மார்த்தமான ஒரு தலைவனுக்கான ஒரு ஆளுமைக்கான உரையாக நாங்கள் அதை பார்க்கல. அது உரையும் அப்படி அமையலை. நான் மறுபடியும் பல முறை சொல்லியாச்சு, மக்களுடைய உணர்வுகளிலிருந்து தான் அவர் பேசணும். அவர் வந்து போட்டுக்கிற அந்த மேக்கப் என்ன, உடை அலங்காரம் என்ன, இந்த ஷால் என்ன, நிற்கிற தோரணை என்ன. மோடி உங்களை மாதிரி கிடையாது, மக்கள் சோறு இல்லாமல் உடை இல்லாமல் செத்து போய் நடந்து போய் செத்துக்கிட்டு இருக்க அந்த வலி வேதனை முகத்தில் தெரியல, உங்களை எதுவுமே உள்ள தொடலை. நீங்கள் நான் தயவுசே சொல்கிறேன், இந்த அரிதாரம் பூசிக்கொண்டு பவுடர் பூசிக்கொண்டு தொலைக்காட்சி முன்னாடி உரையாடி எங்களை ஏமாத்துகிற இந்த உரையை தயவுசெய்து நிறுத்துங்க. சகிக்க முடியல எங்களால். விளம்பரத்துக்காக பண்ணாதீங்க, மக்களுடைய உணவுக்காக பேச முடியலன்னா நீங்கள் பேச வராதிங்க. அதுதான் வைக்கிறப்போ நீங்கள் பேச வரணும்னாலும் எங்களுக்கெல்லாம் நடுங்குது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. 6 ஆண்டுகள் கழித்து தான் இது சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நான் உங்களாலே ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் முடியாதுன்றது ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண, அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போவே நீங்கள் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கொரோனா காலத்திலையும் ஆட்சியில் உட்காரணுன்றதுக்காக நம்மளை அடுத்து கழிவு ஊற்றுவானுங்க, திட்டுவானுங்க, விமர்சனம் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இப்போவே என்ன பண்ணுறீங்க, 6 ஆண்டுகாலம் சொல்லி பெரிய ஒரு அறிஞர் போன்று பேசி உங்களுடைய தேர்தல் பரப்புரையை கொரோனா காலத்தில் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் பிஜேபி காரர்களுக்கு முன்மாதிரியாக இதை அமைந்திருக்கிறீங்க. அது தவிர உங்கள் உரையில் வேறு எதுவும் கிடையாது.